Presents Fashion Diva 2018 district level contest Trichy St. Joseph College la conduct pandranga event la win pandravangalukku diamond ring moona tour package nu nariya gifts kaathukittirukku entry fees free participate pandravangalukku kandipa fee irukku paytm moolamavum pay pannikalam endha area la irundhu venanalum vandu kalandukalam celebrities um varanga group and solo dance both for boys and girls mobile and paytm number 9047213420 வெல்கம் டு செல்வா. நான் உங்கள் செல்வா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் ப்ரீ டெஸ்டினேஷன். 2014 வெளியான இந்த படம் நம்ம பார்க்குறதுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருக்கும். படம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அட் த சேம் டைம் படம் கொஞ்சம் குழப்பமாகவே இருக்கும். இந்த படத்தோட கதை சொல்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். முடிஞ்ச அளவு இந்த கதையை உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன். வாங்க கதை என்னன்னு பார்க்கலாம். இந்த படத்தில் மொத்தம் ஒரு பிரதானமான கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 கேரக்டர் இருப்பாங்க. யாரெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, ஜெயின் அப்படிங்கிற ஒரு குழந்தை, ஜெயின் அப்படிங்கிற ஒரு பொண்ணு, அந்த ஜெயினோட லவ்வர், அப்புறம் ஜான் அப்படின்னு ஒரு பையன், அதுக்கப்புறம் ஒரு ஏஜெண்ட், அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரீசர் பாமர் அப்படிங்கிற ஒரு டெரரிஸ்ட். இந்த 6 பேர் தான் இந்த படத்தில் ஒரு பிரதானமான கேரக்டர். இதில் இந்த ஏஜெண்ட் இருக்கார் இல்லையா, இந்த ஏஜெண்ட் வந்து இந்த ஃப்ரீசர் பாமர் அப்படிங்கிற ஒரு தீவிரவாதியை தேடுவார். அந்த தீவிரவாதி வந்து நிறைய இடத்துல குண்டு வச்சு மக்கள் எல்லாம் கொள்கிறாங்க. இந்த ஏஜெண்ட் வந்து அவரை கண்டுபிடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. இந்த ஏஜெண்ட் வந்து என்னென்னா, அவர் வந்து ஒரு பாக்ஸ் ஒன்று வச்சுருப்பார். அது வந்து டைம் ட்ராவல் டிவைஸ். ஓகேவா, அவரால் எந்த ஒரு காலகட்டத்துக்கும் டைம் ட்ராவல் பண்ணி போக முடியும். அதாவது இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா, சில சீன்ஸில் இந்த படத்தில் வரக்கூடிய கேரக்டரோட ஃபேஸை காட்ட மாட்டாங்க. அது ஏன்னு சொல்லி நம்ம கிளைமேக்ஸில் தான் அது ரிவீல் ஆகும். ஓகே, இப்போ இந்த படத்தோட கதை என்னென்னு பார்க்கலாம். இந்த படத்தோட முதல் சீன் வந்து பார்த்தீங்கன்னா 1970 ஸ்டார்ட் ஆகும். அதாவது ஃப்ரீசல் பாமர் வந்து ஒரு கம்பெனியில் பாம் வச்சுருப்பார். அந்த பாமை டிஃப்யூஸ் பண்ணுறதுக்காக ஏஜென்ட் வந்து அந்த கம்பெனிக்குள்ளே போவார். அந்த இடத்துல ஏஜென்ட்டோட மூஞ்சை காட்ட மாட்டாங்க, அவர் முகம் எப்படி இருக்குங்கிறத காட்ட மாட்டாங்க. ஏஜென்ட் வந்து உள்ளே போவார். உள்ளே போய் அந்த பாம் எடுத்து அதை டிஃப்யூஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு பாக்ஸ் கொண்டு வந்திருப்பார். அந்த பாக்ஸுக்குள்ளே போடுவார். என்ன ஆகும்னா, அந்த பாம் வந்து டிஃப்யூஸ் ஆகிற டைமில் லைட்டாக வெடிச்சிடும். வெடிச்சதில் அந்த ஃபயர் வந்து அந்த ஏஜென்ட்டோட முகத்தில் பட்டுரும். முகம் ஃபுல்லாக எரிஞ்சிடும். அப்படி இருக்கும்போது அந்த ஏஜென்ட் வந்து திருப்பி அவர் டைம் ட்ராவல் பண்ணி அவர் பழைய இடத்துக்கு போகணும். அதுக்காக அவர் பக்கத்துலேயே டைம் ட்ராவல் டிவைஸ் ஒன்று வச்சுருப்பார். அதை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவார், அவரால் எடுக்க முடியாது. அப்படி இருக்கும்போது இன்னொருத்தர் வருவார். அந்த இடத்துல வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணுவார். அதாவது அந்த டைம் ட்ராவல் டிவைஸ் எடுக்கிறதுக்கு அவர் ஹெல்ப் பண்ணுவார். அவர் யாருன்னு சொல்லி அவருடைய முகத்தையும் காட்ட மாட்டார். இப்போ ஏஜென்ட் 1970 டைம் ட்ராவல் பண்ணி கரண்ட் ஸ்டேஜான அவருடைய 1992 அவர் ஏஜென்ட் இருக்கிற இடத்துக்கு போவார். அந்த இடத்துல அவர் மூஞ்சி ஃபுல்லாக எரிஞ்சனால அவருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. அவர் மூஞ்சில் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி முகத்தை மாற்றுவாங்க. இப்போ பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி முகம் மாதிரி இருக்கிற ஏஜென்ட் வந்து கண்ணாடியில் பார்ப்பார். கண்ணாடியில் பார்க்கும்போது அவர் என்ன சொல்வார் அப்படின்னா, இந்த முகத்தை நான் இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். ட்ரீட்மெண்ட்லேருந்து ரெக்கவரி ஆன ஏஜென்ட்டுக்கு ஏஜென்சி ஒரு ஒர்க்கு கொடுப்பாங்க. அந்த ஒர்க்கை பண்ணுறதுக்காக ஏஜென்ட் வந்து 1970 டைம் ட்ராவல் பண்ணி போவார். 1970 ஏஜென்ட் வந்து ஒரு பாரில் வந்து வேலை பார்ப்பார். ஏஜென்ட் வந்து எந்த காலகட்டத்துக்கு போனாலும் அவர் வந்து 1992 வந்திருக்காரு. அவர் வந்து எப்போவுமே டைம் ட்ராவலில் பின்னோக்கி தான் போவார். அதனால் எல்லா காலகட்டத்திலும் என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிற விஷயம் அவருக்கு எல்லாமே கிளியராக தெரியும். இப்படி இருக்கும்போது அவர் அந்த பாரில் 1970 வேலை பார்த்துட்டு இருப்பார். வேலை பார்க்கும்போது அங்கே ஜான் அப்படிங்கிற ஒரு பையன் வரும். வரும்போது அவன் ஜான் அவன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜான் வந்து ஒரு ரைட்டர். ஓகேவா, இப்போ ஏஜென்ட் வந்து அந்த ஜான் கிட்ட பேச்சு கொடுப்பாரு. ஏஜென்ட்டுக்கு ஜானை பற்றி எல்லா விஷயமுமே தெரியும், ஆனால் தெரிஞ்ச மாதிரியே காட்டிக்க மாட்டாரு. ஜானுக்கு ஏஜென்ட் யாருன்னு தெரியாது. இவர் ரெண்டு பேரும் பேசுவாங்க. பேசும்போது ஜான் வந்து தன்னுடைய லைஃப்பை பற்றி சொல்ல ஆரம்பிப்பான். ஜான் என்ன சொல்லுவான் அப்படின்னா, ஜான் வந்து ஒரு ஆணாக இருந்தாலும் அவன் பிறக்கும் போது ஒரு பொண்ணாக தான் இருந்ததா சொல்லுவான். 1940 ஒரு அனாத ஆசிரமத்தில் ஒரு பெண் குழந்தையை கொண்டு வந்து இந்த ஆசிரமத்தோட வாசலில் போடுவாங்க. போட்டுக்கிட்டு இந்த குழந்தைக்கு வந்து ஜெயின் அப்படின்னு பேர் வைங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒருத்தங்க போயிடுவாங்க. அவங்க யாருன்னு சொல்லி அவரோட ஃபேஸை காட்ட மாட்டாங்க. இப்போ என்னென்னா, அந்த ஜெயின்ங்கிற அந்த குழந்தை வந்து அந்த ஆசிரமத்தில் வளர ஆரம்பிக்கும். வளர ஆரம்பிக்கும் போது ஜெயின்ங்கிற குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய பொண்ணாக வளர ஆரம்பிக்கும். இந்த பொண்ணு ஒரு பொண்ணாக இருந்தாலும் ராம்லிங்கங்களுக்கு கூட ஒரு வீரம் இருக்கும், ஒரு உடல் பலமும் இருக்கும். ஜெயின் ஒரு பெரிய பொண்ணாக வளர்ந்ததுக்கு அப்புறம் ஜெயினுக்கு வந்து இந்த விண்வெளி பற்றின ஆராய்ச்சியெலாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இடத்துல வேலை பார்க்கணும் அப்படிங்கிறது ஜெயினுக்கு ஆசையாக இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த ஆசிரமத்தில் வேலை பார்க்குற ஒருத்தர் வந்து ஜெயின் கிட்ட என்ன சொல்லுவார்னா, விண்வெளியில் அங்கே வேலை பார்க்குறவங்களுக்கு ஹெல்ப்பருக்கு ஆள் தேவைப்படுது, அங்கே அதுக்காக இன்டர்வியூ பண்ணுறாங்க, நீ போய் அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். ஜெயினும் என்ன பண்ணுவார்னா, போய் அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணுவோம். இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது அங்கே நிறைய பொண்ணுங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணுவாங்க. அதில் ஜெயின் வந்து அந்த இன்டர்வியூ ரொம்ப ஸ்மார்ட்டாகவே அட்டன் பண்ணுவான். எல்லாத்தையும் விட ஜெயின் வந்து அங்கே பெஸ்ட்டாகவே இருப்பான். ஆனால் அந்த ஏஜென்சியில் இருக்கிறவங்க அந்த இன்டர்வியூ பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஜெயினை ஏதோ ஒரு காரணத்துக்காக ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அது என்ன காரணம்னு ஜெயின்ட்ட சொல்ல மாட்டாங்க. ஜெயினும் வெளியே வந்துடுவான். இன்டர்வியூ முடிச்சு வெளியே வந்த ஜெயின் வந்து, ஜெயின் பெரிய பொண்ணு அப்படிங்கிறதுனால ஒரு வீட்டில் தங்கி அந்த வீட்டில்
வந்து வீட்டு வேலை பார்த்துக்கிட்டே இருப்பா பிளஸ் வந்து பார்ட் டைமா காலேஜ்ல படிச்சுக்கிட்டு இருப்பா ஜெயின் காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கும்போது அந்த காலேஜ்ல ஒரு பையனை பார்ப்பா பையனை பார்த்தோன்னே அவளுக்கு பார்த்த இடத்துல அவளுக்கு லவ் வர ஆரம்பிச்சிடும் ரெண்டு பேரும் ரொம்ப லவ் பண்ணுவாங்க லவ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் பார்க்ல ஜெயினும் அவளுடைய லவ்வரும் உட்கார்ந்து இருக்கும்போது அந்த லவ்வர் என்ன சொல்லுவான் அப்படின்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ்ல நான் வரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு போவான் போன அந்த பையன் அதுக்கப்புறம் வரவே மாட்டான் ஜெயின் ரொம்பவே வருத்தப்படுவான் இப்படி இருக்கும்போது மறுபடியும் அந்த இன்டர்வியூ நடத்துவாங்க அப்போ ஜெயின் வந்து மறுபடியும் அந்த இன்டர்வியூ போய் அட்டன் பண்ணுவான் அட்டன் பண்ணும்போது இந்த தடவை கண்டிப்பா வேலை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைப்போம் ஆனா பாத்தீங்கன்னா ஜெயின் வந்து பிரெக்னெண்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவரை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ஜெயின் வந்து இப்ப ரொம்பவே வருத்தப்படுவா இப்படி இருக்கும்போது ஜெயின் வந்து ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுப்பா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த டாக்டர் வந்து ஜெயின் கிட்ட என்ன சொல்லுவார் அப்படின்னா உங்க உடம்புல கொஞ்சம் பிரச்சனை இருக்கு அதாவது என்னன்னா நீங்க வந்து ஒரு பொண்ணா இருந்தாலும் உங்களுடைய உடம்புல வந்து ஒரு ஆணுக்கான ஒரு தன்மையும் இருக்கு உங்களால ஒரு ஆணாகவும் இருக்க முடியும் ஒரு பெண்ணாகவும் இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு ஆனா இப்போ உங்களுக்கு குழந்தை பிறந்தனால உங்களை உடல்ல பெண் உறுப்பு வந்து ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு அதனால நாங்க குழந்தை பிறக்கும் போது நாங்க அதை ரிமூவ் பண்ணிட்டோம் இனிமே நீங்க ஒரு ஆணா மட்டும்தான் வாழ முடியும் அப்படிங்கிற மாதிரி ஜெயின் கிட்ட சொல்லிடுவாங்க இதை கேட்ட ஜெயின் ரொம்பவே ஷாக் ஆயிருவாங்க அதுக்கப்புறம் சரி வேற வழி இல்லை அப்படிங்கிறதுக்காக ஜெயின் வந்து ஆபரேஷனுக்கு ஒத்துக்குவாங்க இப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா ஜெயினோட குழந்தை வந்து காணாம போயிடும் ஹாஸ்பிட்டல்லே காணாம போயிடும் ஜெயின் ரொம்பவே வருத்தப்படுவாங்க ஜெயினோட குழந்தை காணாம போயிடும் இப்போ ஜெயின் வந்து ஒரு பொண்ணா இருந்து ஒரு ஆணா ஆபரேஷன் பண்ணி ஆணா மாறிடுவாங்க ஆனா மாறின ஜெயின் வந்து மறுபடியும் அந்த இடத்துக்கு இன்டர்வியூக்கு போவாங்க அந்த இடத்துல இவங்க உடம்புல இருக்கிற குறைபாடு காரணமாக அவரை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க வெளியில் வந்த ஜெயின் வந்து இப்போ ஜெயின் வந்து ஜெயினாக இல்லை ஜெயின் வந்து ஜானாக மாறிட்டான் அவங்களுக்கு வந்து தானாகவே ஒரு ஜானுங்கிற ஒரு பேர் வச்சு ஒரு ஆம்பளையாக மாறிட்டான் இப்போ ஆம்பளையாக மாறின ஜான் என்ன பண்ணுறான் அப்படின்னா வெளியில் வந்து ஒரு பத்திரிகையில் வேலை பார்த்துட்டு அங்கே கட்டுரை எழுதுனா இப்படியே அவன் லைஃப் ரொம்ப நாள் போய்கிட்டு இருக்கு போய்கிட்டு இருக்கும்போது இப்போ இந்த பாரில் உட்காந்து ஏஜென்ட்டுக்கிட்ட கதை சொல்லிக்கிட்டு இருக்கான் இதைத்தான் ஏஜென்ட் வந்து கேட்டுட்டு இருக்காரு இந்த கதையை இப்போ இந்த கதை சொல்லும்போது ஜான் என்ன சொல்லுவான்னா அவன் லைஃப்பில் நடந்த எல்லா பிரச்சனைக்கு காரணம் அவனுடைய லவ்வராக வந்து அந்த பையன் தான் எனக்கு எப்படியாவது அவனை கொலை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் அதுக்கு ஏஜென்ட் என்ன சொல்லுவார் அப்படின்னா நான் உனக்கு அவனை கொலை பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் நீ வந்து நான் சொல்கிற விஷயத்தை பண்ணணும் பண்ணுவியா அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு அவனும் சரின்னு சொல்லிடுவான் சரின்னு சொன்னோன்னா ஏஜென்ட் என்ன பண்ணுவார் அப்படின்னு அவர் வச்சிருக்க அந்த டைம் ட்ராவல் டிவைஸை யூஸ் பண்ணி காலேஜில் படிச்சிருப்பான் இல்லையா அந்த காலகட்டத்துக்கு கூட்டிகிட்டு போகும்போது ஏஜென்ட் அவனை அங்கே விட்டுக்கிட்டு என்ன சொல்லுவாருன்னா நீ உன் வேலையை முடிச்சுக்கிட்டு வெயிட் பண்ணு நான் ரிட்டர்ன் வந்து உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு ஏஜென்ட் கிளம்பிடுறாரு அவன் காலேஜில் அந்த பையனை முதல் தடவை மீட் பண்ணால அந்த இடத்துல இருந்து வெயிட் பண்ணுறான் அவனை எப்படியாவது பார்த்து அவன் ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவனை அங்கே வெயிட் பண்ணுறான் ஆனால் அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல ஜெயின் வரான் அதாவது தன்னுடைய கடந்த காலத்துல இருந்த ஜெயின் வந்து அந்த இடத்துல வரான் ஏன்னா இவன் அந்த இடத்துக்கு தானே இப்ப வந்திருக்கான் அந்த இடத்துல ஜெயின் வந்து ஜானை பாக்குறான் ஜானை பார்த்தோடனே ஜெயினுக்கு ஜான் மேல காதல் வருது ஜானுக்கும் ஜெயின் மேல காதல் வருது அப்பந்தான் ஜானுக்கு புரிய வருது தான் வந்து பொண்ணா இருக்கும்போது தான் கூட வந்து பழகின அந்த லவ்வர் வந்து வருங்காலத்தில் இருக்க தான் தாங்கிறது ஜானுக்கு வந்து புரிய ஆரம்பிக்குது ஜான் வந்து ஜெயின் கூட ரொம்பவே க்ளோஸாக இருக்கிறான் ரெண்டு பேரும் ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இது ஒரு பக்கம் இருக்க ஏஜென்ட் என்ன பண்ணார் அப்படின்னா 1970 அந்த ஃப்ரீசர் பாம்பர் பாம்பு வச்சான் இல்லையா அவனை பாம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துக்கு போய் அவனை எப்படியாவது பிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த டைமுக்கு போய் அவனை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு ட்ரை பண்ணும்போது பார்த்தேன்னா அந்த ஃப்ரீசர் பாம்பரோட மூஞ்சை காட்டலை அவன் யாருங்கிறத மூஞ்சை காட்ட மாட்டாங்க அவன் வந்து ஏஜென்ட் கூட சண்டை போடுவான் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஏஜென்ட் அடிச்சு போட்டுக்கு ட்ரீசல் பாமர் வந்து தம்பிச்சு போயிடுவான் இப்போ என்ன ஆகும்னா நம்ம முதல் சீன்ல பார்த்தோம் இல்லையா 1970 ஏஜென்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல பாம்பு டிஃபியூஸ் பண்ண வந்துருவார்ல டிஃபியூஸ் பண்றாங்க அந்த டிவைஸ்ல போட்டு வைக்கும்போது பிளாஸ்ட் ஆகி எரிஞ்சிரும் மூஞ்சில எரிஞ்சிரும் எரிஞ்சும் போது இந்த சவுண்டை கேட்டு ஏஜென்ட் இப்போ வந்து ட்ரீசல் பாமர் கூட சண்டை போட்டுட்டு அடிபட்டு கிடக்குறாரு அவர் இந்த சவுண்டை கேட்டுக்கிட்டு அந்த இடத்துக்கு வருவார் வரும்போது பார்த்தா கடந்த காலத்துல உள்ள தான் மூஞ்சில அடிபட்டு கீழே கிடக்கிறத பார்ப்பார் பார்த்துக்கிட்டு அவன் வந்து அந்த டிவைஸ் எடுக்கிறதுக்கு டைம் டிராவல் டிவைஸ் எடுக்கிறது கஷ்டப்பட்டு இருப்பாரு இருக்கிறத பார்த்தோன்னு நம்ம ஏஜென்ட் என்ன பண்ணுவார்னா அவருக்கு அந்த டைம் டிராவல் டிவைஸ் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவார் அவருக்கு அப்போ தான் புரிய வரும் நமக்கு கடந்த காலத்தில் டைம் டிராவல் டிவைஸ் நம்ம ஆக்சிடென்டாக இருக்கும்போது அந்த டைம் டிராவல் டிவைஸ் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணது வருங்காலத்தில் உள்ள தாந்தாங்கிறது நம்ம ஏஜென்ட்டுக்கு அப்போ தான் புரிய வரும் இப்படி இருக்கும்போது ஏஜென்சியில் இருக்கிறவங்க ஏஜென்ட்டுக்கு இன்னொரு வேலை கொடுக்குறாங்க என்ன அப்படின்னா நம்ம ஜெயினுக்கு ஹாஸ்பிட்டலில் குழந்தை பிறந்துச்சு இல்லையா அந்த குழந்தைய போய் கிட்னாப் பண்ண சொல்கிறாங்க ஏஜென்ட்டும் ஜெயினுக்கு குழந்தை பிறந்த அந்த இடத்துக்கு போய் அந்த குழந்தையை திருடிட்டு வந்துடுறாரு ஏஜென்ட்டு திருடின குழந்தைய என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் டைம் ட்ராவல் பண்ணி 1945 போய் அந்த ஜெயின் இருந்தார் இல்லையா அதே அனாதாசிரமத்தில் கொண்டு போய் அந்த குழந்தையை போட்டுக்கிட்டு அந்த குழந்தை பக்கத்தில் இந்த குழந்தைக்கு ஜெயின் அப்படின்னு பேர் வைங்க அப்படின்னு லெட்டர் எழுதி வச்சுக்கிட்டு வந்துடுறாரு ஆமாங்க ஜெயினுக்கும் ஜானுக்கும் பிறந்த குழந்தை தான் ஜெயின் அதாவது ஜெயினுக்கு அப்பா அம்மா யாருமே கிடையாது ஜெயினோட அப்பாவும் அவ தான் ஜெயினோட அம்மாவும் அவ தான்
அங்கே அவங்க ரெண்டு பேத்துக்கும் பிறந்த குழந்தையும் ஜெயின் தான். இது புரிஞ்சதுக்கப்புறம் ஏஜென்ட் என்ன பண்ணுவாரா, மறுபடியும் ஜானை தேடி போவார். ஜான் வந்து ஜெயின் கூட ஒரு பார்க்கில் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பான். பேசிக்கிட்டு இருக்கும்போது ஜான் வந்து தூரத்தில் இருக்கிற ஏஜென்ட்டை பார்த்துருவான். பார்த்த உடனே ஜான் வந்து ஜெயின் கிட்ட என்ன சொல்லுவானா, நான் ஒரு 5 மினிட்ஸில் வந்துடுறேன், நீ எனக்காக வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிக்கிட்டு போயிடுவான். போய்கிட்டு ஜான் வந்து நேராக ஏஜென்ட்டை பேசுவான். பேசும்போது ஏஜென்ட் என்ன சொல்லுவார்னா, சரி ஓகே நீ பார்த்துட்டல வா நம்ம போகலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவார். ஆனால் ஜான் வரமாட்டான். ஜான் என்ன சொல்லுவான் அப்படின்னா, நான் இப்போ ஜெயினை விட்டுட்டு வந்தேன்னா அவள் லைஃப்பில் ரொம்பவே கஷ்டப்படுவான், அவளை என்னெல்லாம் கஷ்டப்படுவான்னு எனக்கு தெரியும், அதனால நான் வரமாட்டேன், நான் இங்கேவே உட்காந்து அவள் கூட நான் வாழ்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஜான் சொல்லுவான். அதுக்கு ஏஜென்ட் என்ன சொல்லுவார் அப்படின்னா, இல்லை முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் ஒரு விஷயத்தை சொல்லுவார். அந்த விஷயத்தை கேட்டோடனே ஜான் வந்து ஷாக் ஆயிரும். அவர் என்ன சொன்னார் அப்படிங்கிறது சஸ்பென்ஸ் அதை கிளைமேக்ஸில் தான் ரிவீல் பண்ணுவாங்க. அதை கேட்டதுக்கப்புறம் ஜான் என்ன பண்ணுவான்னா, ஏஜென்ட் கூட வர ஆரம்பிச்சிருவான். ஜானும் ஏஜென்ட்டும் மறுபடியும் வந்து வேற காலகட்டத்துக்கு போயிருவாங்க. இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா, பார்க்ல ஜெயின் வந்து ஜானுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பான், ஆனா கடைசி வரைக்கும் ஜான் வரல. இப்போ ஏஜென்ட் ஜான் கிட்ட என்ன சொல்றாருன்னா, நீ வந்து மறுபடியும் அந்த ஏஜென்சியில சேர்ந்து நீ ஒரு ஏஜென்டா மாறணும். அதாவது இவங்க வந்து இந்த வில்மொழிக்கு ஆள் எடுக்கிறாங்கன்னு சொல்லியிருப்பாங்களா, அவங்க வந்து அதுக்காக ஆள் எடுத்திருக்க மாட்டான், அவங்களும் ஒரு சீக்கிரட் ஏஜென்சி, அவங்க வந்து இந்த ஏஜென்ட்டுக்காக தான் ஆள் எடுத்துட்டு இருப்பாங்க. நம்ம ஏஜென்ட் என்ன சொல்லுவார்னா, ஜான் கிட்ட நீ வந்து ஏஜென்சியில ஜாயின் பண்ணி நீ ஒரு ஏஜென்டா மாறணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அதாவது நம்ம ஏஜென்ட் வந்து அந்த வேலையில இருந்து போகும்போது அந்த இடத்துக்கு இன்னொருத்தனை வந்து வேலையில நிப்பாட்டிக்கிட்டு போகணும். அதுக்காக ஜானை வந்து அங்க ட்ரைனிங் போகிறதுக்காக சொல்லுவார். ஏஜென்ட் என்ன பண்ணுவார்னா, டெரரிஸ்ட் இருக்கான்ல, அதாவது அந்த ஃப்ரீசல் பாம்பர், அவன் வந்து எங்க இருப்பாங்கிற ஒரு க்ளூவை கண்டுபிடிச்சு அவன் இருக்கிற காலகட்டத்துக்கு போய் அவனை கண்டுபிடிச்சிருவாரு. கண்டுபிடிச்சிக்கிட்டு அவனை நேருக்கு நேர் பார்ப்பார். அப்பந்தான் அந்த ஃப்ரீசல் பாம்பரோட முகத்தை நமக்கு காட்டுவாங்க. அப்போ அதை பார்த்த உடனே ஏஜென்ட்டுக்கு ஷாக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வேற யாரும் இல்லைங்க, நம்ம ஏஜென்ட் தான் வயசாகி ஒரு டெரரிஸ்டா மாறி இருக்காரு, மாறி ஃப்ரீசல் பாம்பர் பேர்ல இருக்காரு. இதை பார்த்த உடனே ஏஜென்ட்டுக்கு ரொம்ப ஷாக்கு. ஏன், நான் எப்படி வருங்காலத்தை வந்து ஒரு தீவிரவாதியா மாறுவேன், நான் ஒரு ஏஜென்ட் மக்களை காப்பாற்ற தான் ட்ரை பண்றேன், எப்படி மாறுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதுக்கு வந்து அந்த வயசானவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இதுதான் உண்மை, இதுதான் நடக்கும், நீ தான் வருங்காலத்தில் ஒரு தீவிரவாதியா மாற போற அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அதாவது முன்னாடி என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அவங்க ஏஜென்சியில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நீ வந்து தொடர்ந்து டைம் டிராவல் பண்ணிக்கிட்டே, அந்த டிவைஸ் யூஸ் பண்ணி டைம் டிராவல் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா உன் மூளையில் வந்து நிறைய பாதிப்பு வரும், உன் மூளை வந்து உன் கண்ட்ரோலே இல்லாமல் போயிடும், நீ அப்நார்மலாக நடந்துக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ வந்து ஏஜென்ட் என்ன நினைப்பாருன்னா, ஓ அந்த மாதிரி கூட நடந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைப்பார். ஏஜென்ட் வந்து ஃப்ரீசல் பாம்பரை கன் பாயிண்டில் நிப்பாட்டி வச்சிருப்பார். ஆனால் ஃப்ரீசல் பாம்பர் என்ன சொல்லுவார், நீ என்னை கொன்னால் இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் அப்படின்னு நினைக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். ஆனால் ஏஜென்ட் அதை கேட்க மாட்டார். ஃப்ரீசல் பாம்பரை கொலை பண்ணிடுவார். ஏஜென்ட் ஃப்ரீசல் பாம்பரை கொலை பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுறார் அப்படின்னா, அவர் வந்து ஏஜென்ட் வேலையை விட்டுக்கிட்டு வெளியில் வந்து அந்த ஜான் இருக்கான் இல்லையா, ஜான் வந்து ஒரு கதை எழுதிக்கிட்டு இருப்பான், அந்த கதையை இவர் கண்டினியூ பண்ணுவார். நம்ம அப்போ தான் டவுட் வரும், எப்படிடா ஜான் எழுதின கதையை ஏஜென்ட் வந்து கண்டினியூ பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வரும். இப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ஜான் அந்த இடத்துல ஒரு ஏஜென்ட்டாக மாறிடுவான். யார், அந்த ஏஜென்சியில் ஒரு ஏஜென்ட்டாக மாறிடுவான். ஏஜென்ட்டாக மாறினதுக்கப்புறம் அவனுக்கு முதல்ல என்ன வேலை கொடுப்பாங்க அப்படின்னா, ஃப்ரீசர் பாமர் ஒரு கம்பெனியில் பாம் வச்சிருக்கா, அந்த பாம்பை போய் நீ டிஃப்யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாங்க. அது எப்போன்னா 1970, அதாவது படத்தோட முதல் சீன் பார்த்தோம்ல அதுதான். ஆமாங்க, இப்போ ஜான் வந்து இப்போ ஒரு ஏஜென்ட்டாக இருப்பான். முதல் சீனில் இந்த அவன் டிஃப்யூஸ் பண்ண பாம்பை டிஃப்யூஸ் பண்ண போகும்போது அவனோட மூஞ்சை காட்ட மாட்டாங்கல்ல, இப்போ அவனோட மூஞ்சை காட்டுவான், அதுதான் ஜான். ஏஜென்ட் தான் ஜான். ஜான் வந்து டிஃப்யூஸ் பண்ண போவான், பாம்பை போடும், பாம்பு வெடிச்சு மூஞ்சி பிளாஸ்ட் ஆயிரும். அவனை மறுபடியும் அந்த ஏஜென்சி வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி மாற்றுவாங்க. உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், இந்த படத்தில் வந்த எல்லா கேரக்டருமே ஒரே ஆள் தான். இந்த பொண்ணு, அந்த அவனுடைய லவ்வரு, ஜான், ஏஜென்ட், ஃப்ரீசல் பாமர், எல்லாருமே ஒரே கேரக்டர் தான். இந்த இடத்துல நமக்கு டவுட் வரும் எப்படின்னா, ஃப்ரீசல் பாமர் வந்து எப்படி ஒரு தீவிரவாதியாக மாறினா அப்படிங்கிறது சந்தேகம் வரும். ஜானும் அந்த மாதிரி தான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பான். அதாவது எப்படி அவன் ஒரு தீவிரவாதியாக மாறுறாங்கிறத பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணுவான். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, வருங்காலத்தில் இண்டஸ்ட்ரியில இருந்து வரக்கூடிய நச்சு புகையினால நிறைய மக்கள் சாவாங்க. அப்போ அந்த சாவை குறைக்கிறதுக்காக ஏஜென்ட் என்ன பண்ணுவார் அப்படின்னா, சரி ஓகே இப்போ இந்த இண்டஸ்ட்ரி எப்படியாவது அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அங்கே பாம்பு வச்சு ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியாக அழிப்பார். அதாவது மக்கள் வந்து சாவோட எண்ணிக்கையை கட்டுப்படுத்துறதுக்காக அந்த இண்டஸ்ட்ரினால மக்கள் பாதிக்கப்படுறதுக்கு முன்னாடி அந்த இண்டஸ்ட்ரியை பாம் வச்சு அழிச்சிடுறாரு. இப்படி தான் ஏஜென்ட் ஒரு ஃப்ரீசல் பாம்பருங்கிற தீவிரவாதியாக மாறுறாரு. அந்த படம் பார்த்து முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு நிறைய குழப்பம் இருக்கும், என்னடா கதை இது, யார் இந்த கேரக்டர் அப்படிங்கிற ஒரு குழப்பம் எல்லாமே இருக்கும். அதாவது என்ன அப்படின்னா, டைம் ட்ராவல் பண்ணும்போது அதில் ஏற்படக்கூடிய கால சுழற்சி தான் இதை மொத்த விஷயத்துக்கும் காரணம். ஒருத்தனால் காலத்தை கடக்க முடியும் அப்படின்னா அவனால் ஆணாகவும் பொண்ணாகவும் இருக்க முடியும் அப்படின்னா அவன் வந்து ஒரு சுயம்புவாக உருவாகும். அவனுக்கு வந்து
அப்பாவும் கிடையாது அம்மாவும் கிடையாது அவன் வந்து தன்னைத்தானே தன்னை உருவாக்கிக்குவான் அவனுக்கு ஆதியும் கிடையாது அந்தமும் கிடையாது அவன் தானாகவே உருவாகுவான் இதுதான் இந்த படத்தோட ஒன்றை இந்த படம் எனக்கு புரிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு புரிய வச்சிருக்கேன் நீங்க இந்த படம் பாருங்க பார்த்துக்கிட்டு இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் மூவியோட தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மீசே முருகு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Presents Fashion Diva 2018 District Level Contest Trichy Sir Joseph College la conduct pandranga event la win pandravangalukku diamond ring moona tour package nu nariya gifts kaathukittirukku entry fees free participate pandravangalukku kandipa fee irukku ptm moolamavum pay pannikalam endha area la irundhu venanalum vandu kalandukalam celebrities um varanga group and solo dance both for boys and girls mobile and ptm number 9047213